விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க போறதா அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டு அதுல துணை முதல்வர் பதவி கொடுக்கறதா ஒரு அங்கீகராதபடி எங்கும் ஒலிக்கிறது. அவர் வந்தார், துணை முதல்வராக வந்தா உங்களுடைய நிலைப்பாடு எப்படி சார்? என்னுடைய தனிப்பட்ட மரியாதைகளை விட கட்சியினுடைய காவிரி எல்லையில் இருக்கிற பிலிகுண்டுல அணைக்கு 45 கனஅடி நீர்ல இருந்து 61,000 கனஅடி நீர்வரத்து வந்திருக்கு. இது டெல்டா மாவட்டங்களுக்கு இந்த ஆண்டுக்கான போதுமான நீர்வரத்து கிடைக்குமா நமக்கு? மொத்தத்திலே 60 அடி தான் வந்திருக்கு. அது என்ன எவ்வளவு தூரம் போறோம்? ஏன்னா சில நேரங்களில் தரன் போய் சரன் நின்று போயிடும். அதனுடைய நிறைவு 2-3 நாள் போஸ்ட் சொல்ல முடியாது. அதே போல ஆளுநருடைய பதவி காலம் முடியுது. அப்படி முடியுற பட்சத்தில் மீண்டும் அவரையே வந்து ஆளுநரா நியமிக்க கோரி பாஜக வலியுறுத்துறதா ஒரு தகவல் பரவிட்டு வருது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவங்க கட்சி அவருக்கு ஒண்ணு செய்யலாம். விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க போறதா அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டு அதுல துணை முதல்வர் பதவி கொடுக்கறதா ஒரு அங்கீகராதபடி எங்கும் ஒலிக்கிறது. முடிவெடுக்க வேண்டியவர் முதல்வர். அவர் வந்தார், துணை முதல்வராக வந்தா உங்களுடைய நிலைப்பாடு எப்படி சார்? அதாவது உங்களுக்கு முறையா கட்சியில் வளர்ந்தவர், கட்சியினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவர், என்னுடைய தனிப்பட்ட மரியாதைகளை விட கட்சியினுடைய நோக்கு பலம் சற்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். காரணம், என்னுடைய வாழ்க்கையில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி வளர்ச்சிக்காகவே அர்ப்பணித்தவர். எனவே என் வளர்ச்சி என் குடும்ப நிகழ்ச்சிகளை விட கட்சி பெருசாக கருதுகிறவன். சார், இப்போ மழைக்காலங்கள் துவங்க போது நீர்நிலைகள் வந்து எந்த அளவுக்கு நம்ம தூர்வாரி இருக்க தண்ணீர்களை சேகரிக்கிறதுக்கு பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது சார்? அதாவது மான்சூன் சென்னையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் அந்த பணிகளை கொடுத்து அதுக்கெல்லாம் நிறைவேற்றிட்டோம். நேற்று கூட எங்கள் செக்ரட்டரி போய் பார்க்க மட்டும் கொண்டு சொல்லிட்டாங்க, நிறைவேற்றிட்டோம். மபிஷல்ல திருநெல்வேலி மற்ற இடங்கள் தான் ஏற்கனவே இந்த பெருமழையால் பாதிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் சீர் செய்யப்பட்டு டெம்பரரி ரிசோர்சேஷன் பர்மனன்ட் என்ற வகையில் அதாவது தற்காலிக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இப்பொழுது முழு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. ஓகே, நன்றி சார்.